Hi guys, welcome back to Tamil Gamer. We are episode number 23. Episode 22 we have Rodrigo Borgia master, a temporary master. We have so but we have to so that's the piece of Eden and the apple. That's Assassin's Creed 1 climax. That's piece of Eden which so control. So that's why so இதே இப்ப அத வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது நம்ம கையில இருக்கறனால இப்ப வந்து அவன் வந்து திரும்ப வர கூடாதுங்கறதுக்காக நம்ம அவனை வந்து இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப போடுறதுக்கான பிளான் வந்து பண்ணப் போறோம் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அலாய் வேணும் அதாவது நம்ம கூட சண்டை போடுறதுக்கு ஆள் தேவைப்படுது சோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு தேடி வந்திருக்கோம் சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகனே நம்ம எசியோ வந்து எபிசோட் 14ல அதாவது பேசி இருப்பாரு கிறிஸ்டினா அது கேட்ரினா சஃபோசா கூட பேசி இருப்பாங்க சோ அதான் okay, so my channel is supposed to be showing you. Subscribe to my channel, comment on your comment. If you want to comment, I will try to try. So, I'm episode number 23. Well, look who it is, Madonna. I thought when we met you were a bit so inga pathina yaar vandirkan paru abdingra mari avanga solranga so nee or assassin ah abdingra mari kekranga so ipo pathina nama vandu unga radio padi nama nadu ponuma the artifact will be quite safe there. So an artifact about the leader kanga city before it's very impressive well so avanga pathina avங்களோட own city அதாவது பாத்தீனா இது வந்து அவங்களோட city so அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்த பிறகு பாத்தீனா அந்த லேடியே வந்து பாத்தீனா மொத்த ஒரு இதே வந்து ரூல் பண்றாங்கலாம் so அவங்க வந்து இத சொல்லிட்டாரு அவரு so பாத்தீனா அவரோட ஹஸ்பண்ட் வந்து டெம்ப்ளர்ஸ் உடைய அந்த இத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லொகேஷன் அப்புறம் வந்து பாத்தீனா ஒரு கோடெக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க and a pain in my ass look oh no so makalla odi varanga so orukulla prachana vandirukku nenikiren so orukulla prachana da aspetta what's happening. They came as soon as you left the city walls, Signora. The city is under attack. What? By who? The Orsi brothers, Signora. So Orsi brothers அப்படிங்கற வந்து ஒருத்தன் வந்து அட்டாக் பண்றாங்களா அவங்க சிட்டியை. சோ யாராவது Orsi அப்படிங்கறது நான் சொல்றேன். சோ Orsiங்கற வந்து பாத்தீங்கன்னா ஆட்ல வச்சு காசு கொடுத்து ஹஸ்பண்ட போன் இருக்காங்கங்கற மாதிரி அவங்க சொல்றாங்க. Because you're not here for the apple it's you so in the apple ka inge varala abingra mari avaru solranga so adu vandu ivungala adavad indha city kai patrunga vandirkaangra mari solraru adu mottilla nam vandu pathina Kretina udiya oru payane vandu pathina vandu avanga kai pattirukkaangala so adu eppingiradha nam paakalam so attack panna varanga so nam ivungala dhaan paadhaikanum we must try to keep you breathing tragic to waste such illustrious flesh in a future form. போடுதலையாச்சு சூசிக்கிற அந்த ஊரை காப்பாற்றணும் நம்ம சோ பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அந்த சிட்டிக்குள்ள போய் கேட்ட பூட்டிட்டாங்களா சோ இவங்க பாத்தீங்கன்னா வெளிய இருக்காங்க சோ இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது சின்ன ஒரு டனல் மாதிரி அதாவது குகை மாதிரி இருக்கு அது வெளிய போய் கேட்ட திறந்து விடுங்கற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ கண்டிப்பா இத வந்து அவங்க ஹோம் அதாவது அவங்க வீட்டை காப்பாத்துறதுக்கு செய்யுங்கற மாதிரி அவங்க சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா இவங்க நம்ம கலைய ஐ மீன் இவங்க நம்ம கூட சண்டை போடணும் அப்படின்னா இவங்க அதை கண்டிப்பாக நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ஈஸியாக கண்டிப்பாக பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இருக்குது டேனல். ஸோ நம்ம பார்த்துட்டோம் அதை. ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கேட்டை திறந்து விடணும், அப்போ தான் அவங்க உள்ளே வருவாங்க. கமான் கமான். ஸோ கண்டிப்பாக கேட்டு திறந்து விட்டால் அவங்க வந்து சண்டை போடுவாங்க, அதுதான் முக்கியம். ஸோ கேட்டு மேலே இருக்கு நினைக்கிறேன். ஸோ இவங்களாம் சண்டை போட நேரம் இல்லை, வேணும் வெளியே உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ நம்ம கேட்டை திறந்து விட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபன் பண்ண வாங்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேத்யூ வேலி அண்டி கிறிஸ்டினா ஒரு ரெண்டு பேர்த்தையும் வந்து கேட்டரினா வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமா, அவங்கள சண்டை போடுறதுலேருந்து காப்பாற்றணும். ஸோ எல்லாரையும் போட்டாச்சு. ஊர் திரும்ப இது பண்ணணும். ஸோ அந்த ஊராக பார்த்துறதுக்கு நமக்காக வந்து இன்னும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லா இடத்துலையும் ஆட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த கோடெக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் ஆல்ரெடி. So potaci. Aprite la porta! Aprite la porta, presto! It's an ambush. So அவங்க திரும்ப அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க சில்ட்ரன்ஸில் இருக்காங்க ஒரு கிட்ட. ஸோ ஒரு ஸோ ரெண்டு பேர்த்த காணோம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கோட்டையை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வந்து அந்த ரெண்டு பேர்த்தையும் விட்டாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எசியோ கிட்ட. Let's finish this. அதுக்குள்ள இப்படி மேலே போனாங்கன்னு தெரியல. அவங்களும் எப்படி மேலே போனாங்க? ஸோ கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் ரொம்ப இருக்கேன். அவ்வளோ வேலை. கிளிச்சாயிடுச்சுங்க பார்த்தீங்களா, பறந்துக்கிட்டு இருந்தேன். எசியோ கிளிச்சாயிருச்சு. போக முடிச்சாச்சு. ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எதாவது பையன் தொலைஞ்சு போனாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எசியோ ஆடிட்டோரியம் இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Ludovico and Keiko at your service. Basta! We'll happily give them back, or something of yours, So அவங்க வந்து ஒரு மேப்புக்காக வந்திருக்காங்கற மாதிரி சொல்றாங்க. சோ அது வந்து ஒரு ஆப்பிள் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஆப்பிள கொடுத்தா அந்த குழந்தை விட்டுறேங்கற மாதிரி அவங்க சொல்றாங்கலாம். So பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா அந்த உலகமே இத ஐ மீன் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சோ வந்து குழந்தைங்க வந்து இது பண்ண முடியாதுங்கற மாதிரி அவங்க சொல்றாங்க. You have my word. The apple needs to remain in the citadel. Keep this safe. So பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள வந்து சீக்கிரம் ஐ மீன் சேஃப்டியா வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா வந்து எல்லாரையும் காப்பாத்துறேங்கற மாதிரி வந்து எசியோ சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு 10 நிமிஷம் இருக்குதான். ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினை சக்ஸஸ் பண்ணணும். ஸோ ஒரு குழந்தைய காத்துட்டோம், ஒரு இன்னொரு குழந்தைய வந்து காப்பாற்றணும் நம்ம. So ரெண்டு குழந்தையையுமே காப்பாத்தியாச்சு. ஸோ இவனையும் வந்து நம்ம குறைச்சியாச்சு. கிறிஸ்டினா வந்து ஒரு கிட்டனா வந்து ஒரு முட்டாளுங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது ஒன்றே நம்பர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ காப்பாற்றியாச்சு. ஸோ கேஸ் இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களை எபிசோட் நம்பர் 24ல் சந்திக்கிறேன். பாய்.